என்னை நன்கு அறிமுகப்படுத்திய அறிவு சமூகம் என்ற தளத்தை ஏற்பாடு செய்து இந்த கண்டன உரை ஆற்றுவதற்காக அழைத்தமைக்கு தமிழ் முதல்வன் மற்றும் அன்பழகன் ஆகியோரையும் நன்றி பாராட்டுகின்றேன். ராபியா சைபி நமது இந்திய நாட்டின் ஒரு நல்ல திருமகள், நமது அன்பான ஒரு மகள். நம்ம வீட்டில் நம்ம எப்படி நம்ம மகளை வந்து போற்றி அன்பு கலந்து ஒரு தாய்மை ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட நம்ம மகளை இப்படி வளர்த்துமோ அதே மாதிரி தான் அந்த மகளையும் அந்த தாய் தந்தையர் வளர்த்திருப்பாங்க. ஆனால் இந்த பலாத்காரம் செய்யப்பட்டு கற்பனையில் கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு கொடூரமான முறையில் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை கேள்வியுறும்போது மிக மிக மனம் வேதனையில் தவிர்கிறது, கண்கள் கலங்குகிறது, நெஞ்சு பதறுகிறது. இந்திய திருநாட்டில் இப்படி போன்ற ஒரு ஒரு பெண்ணுக்கு இப்படி கூட ஒரு கொடுமை நடக்குமா என்கிற ரீதியிலே மிக கொடுமையான இந்த பலாத்காரம் செய்யப்பட்டு இப்படி ஒரு படுகொலை செய்யப்பட்டதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதே வேளையிலே இந்த ஊடக இப்படிப்பட்ட ஒரு பலாத்காரம் ஒரு திருமகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பலாத்காரம் நடந்ததற்கு எந்தவித ஊடக வெளிச்சமும் இல்லாத அளவிற்கு நம்ம தமிழகத்திற்கு இந்த விஷயம் எட்டுவதற்கே 10 நாளுக்கு மேலாக ஆயிருக்கிறது என்று நினைக்கும் போது மிகவும் மனம் வேதனைப்படுகிறது. முடிந்த வரைக்கும் சோசியல் மீடியா இந்த சமூக ஊடகங்கள் மாத்திரம் இதை வந்து அகில இந்தியா முழுவதிலும் மேலும் இது வந்து அப்ராட்ல ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் எட்டியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது சமூக ஊடகத்தின் வாயிலாக மட்டுமே இந்த விஷயம் எட்டப்பட்டிருக்கிறது என்பதை நினைக்கும் போது அது அக்செப்டபிளா தெரியுது. இருந்தாலும் வாட் இஸ் த ரோல் ஆஃப் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா? ஊடகம் அதாவது ஒரு நாட்டின் நான்காவது தூண் என்று போற்றக்கூடிய ஒரு ஊடகங்கள் இந்த இப்படிப்பட்ட ஒரு படுபாதக செயலை குறித்து எந்தவித ஊடகத்திலும் நான் இதுவரை கண்டதில்லை. நாமளும் இந்தியா முழுக்க பயணம் செய்கிறோம், ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் செல்கிறோம், ஒவ்வொரு மாநில மக்களின் கலாச்சாரத்தையும் அறிகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு படுபாதக செயலை ஏன் வட இந்திய ஊடகங்களோ இல்லை இங்கிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இல்லை கேரளாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஏன் இதை வந்து எடுத்து மக்களுக்கு கொண்டு வரவில்லை என்பதை கேட்கும்போது மனசு கஷ்டமா இருக்கு. இட் இஸ் ரியலி பேத்தட்டிக். ரொம்ப என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த மகளை பற்றி அறியும் போது உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே நம்ம ஹோம் கார்ட் மாதிரி தான் சிவில் டிஃபென்ஸ். எங்கள் ரயில்வே துறையிலையும் பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் ஆர்மி, சிவில் டிஃபென்ஸ், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் இது போன்ற ஒரு சப்போர்ட்டிங் ஒரு நாட்டுக்கான ஒரு ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி வென் வி டாக் அபவுட் சிவில் டிஃபென்ஸ், சிவில் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி பர்பஸ், எமர்ஜென்சி டைம்ல ஒரு ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸா ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டாஃபா செயல்படக்கூடிய ஒரு ஒரு ஆர்கனைசேஷன். இது ஒரு ஆர்கனைசேஷன், சிவில் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன்ல ஒரு வாலண்டியரா இப்ப நம்ம ரயில்வே ஸ்டாஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அதுல வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு சமூகத்தின் மீது பற்று கொண்டு இந்த சமூகத்துக்கு ஏதாவது முறையில நம்ம சேவை ஆற்றணும்னு வந்து விரும்பி வர்றவங்க பாத்தீங்கன்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்ல இருப்பாங்க, சிவில் டிஃபென்ஸ்ல இருப்பாங்க, டெரிட்டோரியல் ஆர்மியில் இருப்பாங்க, இது மாதிரியான விஷயங்கள்ல இருப்பாங்க, செயல்படுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஒரு சிவில் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது ரெகுலர் பர்மனன்ட் இது கிடையாது, பர்மனன்ட் என்ன சொல்றது ஒரு ஜாப் கிடையாது. இது இட் இஸ் அ வாலண்டியர் சோசியல் ஆர்கனைசேஷன், வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு நேஷன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு புரிதலோட நம்ம நாட்டுக்கு நம்ம ஏதோ செய்ய சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் வர்றது. நேச்சுரல் கேலாமிட்டிஸ் இல்லை மேன்மேட் கேலாமிட்டிஸ் இந்த மாதிரியான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த சிவில் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன்.
இப்படி அந்த பெண் வந்து அந்த டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன்ல போய் பணியாற்றணும் அப்படின்னு எவ்வளவு ஒரு வாலண்டியரா வந்திருப்பாங்கன்னா அவங்க மனது அவங்க எவ்வளவு சமூக பற்று கொண்டவங்களா இருப்பாங்க அப்படின்றத நம்ம இப்ப வந்து பார்க்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு எளிய நிலை அது வந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில் நாம் வந்து கண்டனம் தெரிவிக்கணும். கிட்டத்தட்ட இன்னைக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட இதே மாதிரியான கண்டன கூட்டங்கள் வந்து சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே அங்கே இருக்கிற தொழிற்சங்கம் வந்து இந்த கூட்டத்தை வச்சுருக்காங்க. அடுத்தடுத்து கூட்டங்களில் நம்ம உரையாற்றணும். ஈவன் 7 மணிக்கு கூட ஒரு கூட்டம் ஹூப்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கங்கே இப்போ எனக்கு தெரிஞ்ச இப்போ இது வந்து உந்துதலாக கொடுத்தது வந்து தமிழ் முதல்வன் தான். தமிழ் முதல்வன் வந்து இப்படி ஒரு கண்டன நேற்று நாங்கள் பேசும்போது இந்த கண்டன கூட்டத்தை வந்து அங்கங்கே அங்கங்கே அகில இந்திய ரீதியில் இது எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட இங்கே இருக்கிற லோக்கல் ஐ மீன் சதர்ன் ரயில்வேலையும் பிற ரயில்வே சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே போன்ற அங்க இருக்கக்கூடிய தொழிற்சங்க நம்மளை மாதிரி எஸ்சிஎஸ்டி தொழிற்சங்க பிரதிநிதிகள் கிட்ட சொல்லி இப்ப இன்னைக்கு வந்து அந்த கண்டன கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு இதே மாதிரி ஜூம் வெபெக்ஸ் மீட் இது போன்ற இந்த மாதிரியான ஒரு இணைய வழி தலைவலி வாயிலாக நம்ம கண்டன கூட்டத்தை தெரிவிச்சு இந்திய அரசுக்கு நம்மளால முடிந்த அளவுக்கான அழுத்தங்களை நம்ம கொடுக்கணும். அதுக்கான ஏற்பாடுகளை அதுக்கு வந்து உந்துதலா இருந்தது வந்து தமிழ் முதல்வன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குது. அதே வேளையில என்னால வந்து அதிகமா பேசவே முடியல, ரொம்ப மனவேதனையா இருக்கு. நமக்கும் பொன் குழந்தைகள் இருக்கு, நம்மளும் பாக்குறோம். இது மாதிரியான கொடுமைகள் வந்து எந்த வீட்டுக்கும் நடந்திருக்கூடாது. அந்த தாய் தந்தையர் அவங்களுக்கு நம்மளோட மொழி தெரியுதோ இல்லையோ, ஆனால் நாம் இந்த மாதிரியான கண்டன கூட்டம் நம்ம நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எப்படியாவது ஒரு வகையில் எட்டும். ஏன்னா இப்போ சோசியல் மீடியா இஸ் பிளேயிங் எ வைட்டல் ரோல் ஃபார் டேக்கிங் இனிஷியேட்டிவ். அது வந்து உண்மையிலுமே ஒரு பெரிய வரவேற்க வேண்டிய விஷயம்தான். மேலும் எனது உரையை இத்துடன் நிறைவேறுகிறேன். அடுத்த கூட்டம் வந்து இப்போ ஒரு 12:15 மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது, அதனால என்னால் அதிகமாக பேச முடியாது. மேலும் நிறைய பேர் இந்த இணையதள வாயிலாக இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் பேச வாய்ப்பு நல்கணுங்கிற ஒரு காரணத்தினால எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.